எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோழிவ் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கான முக்கியமான அப்டேட் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறங்க அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறதா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருக்கு இதனால் நம்மளால் சேனல் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா முடியலையான்னு சொல்லிட்டு தெரியல அநேகமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இந்த சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு தீர்வாக புது சேனல் வந்து உருவாக்கிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் டெர்மினேட் ஆனாலும் பரவாயில்ல விட்டுட்டு நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதில் கண்டினியூ பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் உண்டு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க சேனலில் நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படம் இப்போ தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக தேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் மருந்தாக அமைஞ்சிருக்கு கொரோனாக்கு மருந்து வருதோ இல்லையோ தேட்டருக்காரங்களுக்கு மருந்து வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் படம் அமைஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு கோடி ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஐம்பது பர்சன்ட் சீட் ஆக்குப்பன்சியில் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு புதுசான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியே வந்திருக்கு அதுபடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வெளியே ஹெச்டியில் வந்து ஆன்லைன் பயிற்சி பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைமுக்கு வந்து இந்த படத்தை வந்து வித்துட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி நைன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறாங்களாம் அதுக்கான சன்கட் சென்சார் ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வாத்தி கம்மிங் சாங் வீடியோ சாங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்ருக்காங்க மறக்காமல் போய் பாருங்கள் அமேசான் ப்ரைம்லேயும் இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிவகார்த்திகனோட நடிப்பில் ரெண்டு படம் வெளிவர இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அயலான் இன்னொன்று டாக்டர் இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா விரைவில் அஃபீஷியலாக வெளிவர இருக்குது ட்ரெயிலரும் வெளி ரிலீஸ் ஆக இருக்குது இப்போ நமக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து புதுசாக ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காராம் அதோடய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுபடி அது என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம சிவகார்த்திகனோட எஸ்கே ப்ரொடக்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அந்த படத்துக்கு பேர் டான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டூடெண்ட்டான சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு புதுமுக டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து எடுக்க போறாரு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் தான் வயக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டான் அதாவது கமர்ஷியலாக காமெடி கலந்த கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நெல்சன் படம் ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஈஸ்வரன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விமர்சனத்தை பெற்று போயிட்டுருக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தேட்டர்க்காரங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கு இப்போ என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இவர் அடுத்து தான் நடிச்சிருக்கிற படம் தான் மாநாடு இந்த படத்துலேருந்து ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபீஷியலாக வெளிவந்துட்டே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மூவி இந்த மூவி வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு வரார் இதுக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் யுவன்சங்கர் ராஜா மியூசிக் போட்டாலே பார்த்தீங்கன்னா சிம்பு படம் தாறுமாறாக ஹிட் ஆகும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு நடிக்கிறதுனால அது வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் மாநாடு படத்தோட ஷூட்டிங் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நடத்திட்டு வந்தாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கான் அதை வந்து அவங்களே அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி த்ரீ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து ரம்ஜானுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்பவே ட்ரீட் ஆமேஜ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வேட்டி சட்டை போட்டுட்டு ரொம்பவே மாப்பிட மாதிரி இருக்காரு இதனால் என்னடா சிம்பு மாப்பிள்ள மாதிரி இருக்காரு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ போது பார்த்தீங்கன்னா டீ சீரஞ்சந்தர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து சிம்புக்கு நிச்சியமாக இந்த வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுபடி தான் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பில் இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தனியாக ஒரு ஃபோட்டோஷிப் கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா சிம்புக்கான மாப் பொண்ணு யார் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படும் திருமண அழைப்பும் கொடுக்கப்படும் இந்த வருஷத்துலேயே திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம தமிழ் சினிமாவோட நடிப்பு அசுரனாக வளரவர்னா அவர் நம்ம தனுஷ் தான் இவர் நடித்த அசுரன் படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வேறு லெவல் ஒரு ரீச் போயிட்டுருச்சுன்னே சொல்லலாம் இவர் அதுக்கப்புறம் நடிக்கிற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது அப்படி ஒரு படம் தான் ஜெகமே தந்திரம் இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அதாவது காதலர் தினத்தனிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான படத்தில் வந்து ஜாயின் பண்ணார் இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஏப்ரல் நைன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு இவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு படம் பாலிவுட்ல ஒரு ஒரு படம் தமிழே நாலஞ்சு படம்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிக லைன் அப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு இதனாலே பார்த்தீங்கன்னா லைன் அப்ஸ் அதிக வச்சுட்டு இருக்கிற நடிகர்கள் அல்லது தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தனுஷோட படங்கள் அடுத்து வெளியே வர இருக்கிறதுனால தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக போயிட்ருக்கு ஐ பிச்சில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மக்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா தனுஷ் மேலே இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள் இதனால் பார்த்தீங்கன்னா தனுஷோட படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அருண் விஜயோட நடிப்பில் உருவாயிட்ட ஒரு படம் தான் சினம் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தை வந்து இப்போ பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா அருண் விஜய் குற்றம் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் ஒரு மாறுபட்ட போலீஸ் கேடக்டர் நடிக்கிற படம்னா இந்த படம் தான் சினம் இதை பார்த்திங்கன்னா ஜிஎன்ஆர் குமரவேலன் அவர்கள் தயார் பண்ணியிருக்காரு இது ஏற்கனவே ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அவார்டு வாங்கினவர் இப்போ இந்த படம் எடுத்திருக்காங்க இந்த படமும் பார்த்தீங்கன்னா அநேகமாக அவார்டு வாங்குன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது அதாவது இந்த கதையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கதை ரொம்பவே மாறுபட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்களே இந்த படத்துடைய முன்னோட்ட காட்சியாக வந்து சின்ன பிக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்துருப்பீங்க அருண் விஜய் ரொம்பவே மாசாக வேறு லெவலில் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருப்பார் இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் அருண் விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய படத்தில் வந்து கம்மிட் ஆகி போயிட்டுருக்காரு அதாவது பாகர் நம்ம அரிவேகன் டைரெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாஃபியா டூ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய படங்கள் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் கோலிவுட் பக்கம் ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வருவார் அப்படின்றதில் எந்த சந்தேகமே கிடையாது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும்